கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே. பிரதோஷ தினமான இன்று ஆதியந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். அன்றும் இன்றும் என்றும் நம் அனைவரையும் சுதந்திர நற்காற்றை சுவாசிக்க செய்யும் நம் வீர பெருமக்களுக்கும் அவர் தம் தியாக குடும்பங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-95. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி 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 சொல்லுங்க. அம்மா பொதுவா சொல்வாங்க, வீடு மனை அமைவதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. ஆனா இந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னாக்கா அங்கதான் ஒரு கேள்விக்குறி எழுது இல்லைங்களா. இந்த வரத்தை நமக்கு சாத்தியப்படுத்துவதுதான் உங்களுடைய அற்புதமான வாஸ்து அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க அம்மா. இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிசினஸ் மேன், பிசினஸ் மேக்னெட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, கனவு, லட்சியம் இருக்கும். ஆனா அதுக்காக கால் எடுத்து வைக்கும் போதே பாத்தீங்கன்னாக்க பல சோதனைகள் வந்து சோதனை படிகளை தாண்டி அவங்க பயணம் செய்யற மாதிரி இருக்கும். அதாவது கடன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை அவங்க வாழ்க்கையே முடக்கி போடக்கூடிய நிலையில வரும். இதற்கு உங்களுடைய வாஸ்து கொடுக்கும் வரம் அதாவது தீர்வு என்ன? நிச்சயமா, அதாவது இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு நிலையிலும் ஆகட்டும், கடன் அப்படிங்கிற ஒரு நிலையிலுமே ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் வசிக்கிற அந்த வீட்டுல நிச்சயமா தென்மேற்கு வடமேற்கு பகுதிகள் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகளா இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறது விஷயங்கள் என்ன இருக்கு, என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம வந்து ஒரு செக் பண்ணி ஆய்வு பண்ணி அதை சரி பண்ணும் போது நிச்சயமா அந்த நிலையில் ஒரு நல்ல மாற்றம் வரும். தென்மேற்கு பகுதியாக பாதிப்புள்ள பகுதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்து உள்மூலை படிக்கட்டு, வெளிமூலையில வந்து பில்லரோட கூடிய படிக்கட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா கிணறு, போர்வெல் போன்ற விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி அந்த இடத்துல வந்து கோர்ஸ் இருக்கும். இல்லைன்னா வந்து தெருக்குத்து தெருப்பார்வை உள்ள அமைப்பில் இருந்தாலும் இது போன்ற வியாபாரங்கள் எந்த ஆரம்பிச்சா அதில் வந்து ஒரு தடைகளோ அது ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலைகளும் அடுத்தடுத்த வியாபாரங்களை மாற்றிட்டே ஒரு தொழிலை மாற்றிட்டே இருப்பாங்க. இந்த நிலையும் கொடுக்கறது இந்த தென்மேற்கு. கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட வடமேற்கு பகுதியில் இதே போலவே குழிகள், போர்வெல், கிணறு, உள்மூலை படிக்கட்டு, வெளிமூலையில் பில்லரோட படிக்கட்டு, படிக்கட்டுக்கு கீழே டாய்லெட்டு இது போன்ற அமைப்புகள் இருந்தாலுமே இந்த பாதிப்பு கொடுக்கும். இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் பூஜரம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் அந்த இடத்துல தீபங்கள் எரிஞ்சாலுமே இது தொழில் முடக்கம், தொழில் தடைகளை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பை இந்த வீடு கொடுத்துட்டே இருக்கும். அதனால வந்து வாஸ்து முறைப்படி ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு அந்த வீட்டை செக் பண்ணி பர்ஃபெக்ட் வாஸ்துப்படி அமைத்து நிம்மதியான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நற்பவி 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 சாண்டிங் பண்ணுங்க எல்லாருமே. இந்த வாஸ்துவோட பாதிப்புல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து வீடு வாஸ்துப்படி மாறுறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் கொடுக்கிறது இந்த நற்பவி நற்பவி வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், முரளிகிருஷ்ணன் சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் முரளி, சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க முரளி. மேடம், இப்போ நம்ம வாஸ்து பிரகாரம் பிளான் கட்ட சொல்றீங்களா மேடம்? அந்த வாஸ்து பிரகாரம் நம்ம கட்டும் போது அந்த பிளான் அப்ரூவ் வந்து கவர்மெண்டோட சேர்த்து அப்ரூவ் வாங்க முடியுமா? கரெக்டா? நிச்சயமா வாஸ்துப்படி பிளான் போட்டு நீ கரெக்டா நீங்க போட்டு வாங்கலாமே, தாராளமா கிடைக்குமே. அவசியம் கிடையாது, நீங்க வந்து வாஸ்து பிளானுக்கு உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். தாராளமா நீங்க வாஸ்துப்படி வீடு அமைய உங்களுக்கு வீடு அமையறதுக்குண்டான வாய்ப்புகளை இரையாற்றல் கொடுக்கட்டும். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி.
நற்பவி, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? புதூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா, நாங்க வீடு கட்டினதுல இருந்து நல்லா இருந்துச்சு. வீடு கட்டையில எல்லாம் கடன் வாங்கல, நல்லா தான் கட்டிருந்தோம். இப்ப வீடு கட்ட பிறகு கொஞ்சம் கடன் இருக்குதுமா. சரி, வீடு வந்து தெக்காம பார்த்த வாசல். சரிங்கம்மா, அதாவது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் நல்லா தான் இருந்தோம். அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் இது போல வாழ்க்கையில வந்து கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்க கேள்வி. இதுக்கு வந்து நிச்சயமா உங்க வீட்டோட தென்மேற்கு வடமேற்கு ரெண்டு பகுதிகளையும் செக் பண்ணுங்கம்மா. அது எந்த இடத்துல என்ன இருக்குன்ட்டு இப்போ முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், கிணறு இருக்கான்னு பார்க்கணும், போர்வெல் இருக்கா, பூஜை ரூம் இருக்கா, உள்மூல படிக்கட்டு, வெளிமூல படிக்கட்டு, படிக்கட்டு கடியில் டாய்லெட்டு, தென்மேற்குல டாய்லெட்டு, இது போன்ற அமைப்புகள், செப்டிக் டேங்க், இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து அதை சரி பண்ணுங்கம்மா. நிச்சயமா இந்த நிலை மாறும். இதை மாற இந்த வாஸ்துப்படி உங்க வீடு மாறுறதுக்கு உண்டான வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில வீட்டுக்கு அருகாமையில கொடிமரத்தோட இருக்கிற முருகனை வழிபாடு பண்ணுங்க. வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. நிச்சயமா இந்த வீடு வாஸ்துப்படி மாறும். இந்த வாழ்க்கையில இந்த சரிவுகளை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இறையாற்றல் கொடுக்கும். நன்றி நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பேசுங்கம்மா, யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். கோயம்புத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க? ஜெயலட்சுமி மேடம். ஜெயலட்சுமி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. ஜெயலட்சுமி வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். நற்பவி, நற்பவி மேடம், நீங்க சொன்னது ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க. நல்லதுங்கம்மா. முருகனைக்கு ஆறு தேய்ச்சி வீட்டிலே வச்சு தருந்த சாமி கும்பிட்டுனுங்க. சரிங்கம்மா. சீக்கிரமா வீடு கட்டணுங்க. வாழ்த்துக்கள். அதாவது நீங்க வந்து நற்பவி வந்து ஒவ்வொரு நாளும் 54 முறை சிகப்பு கலர் பேனாவில் மஞ்சள் கலர் பேப்பர்ல எழுதுங்கம்மா. இன்னும் சிறப்பான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 54 முறை சொல்லுங்கம்மா. அதாவது அதன் பிறகு பாத்தீங்கன்னா திருவச்சூர் வடிவுடையம்மன் உங்களுக்கு வந்து சொந்த வீடு அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இறையாற்றல். அந்த வடிவுடையம்மன் படத்தை வந்து வீட்டில் வச்சு தீபம் ஏற்றிட்டு வாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா சொந்த வீடு மிக விரைவில் அமைப்பதற்குண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் அறிவழகன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. அதாவது மேடம், என்னோட கடை வச்சிருக்கேன். சொல்லுங்க. பர்னிச்சர் கடை வச்சிருக்கேன் மேம். அது வந்துட்டு வியாபாரம் கொஞ்சம் சரியில்லாம இருக்குது. என்ன கடை வச்சிருக்கீங்க? ராசி வந்து என்னோட ராசி வந்து விருச்சிக ராசி. இல்ல, என்ன கடை வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். பர்னிச்சர் கடை. ஓ சரி. வீட்டோட சேர்ந்த மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல கடை தனியா வச்சிருக்கீங்க? கடை தனியா வச்சிருக்கேன் மேம். சரிங்க. அதாவது தொழில் நிறுவனங்களில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல தொழில் நடக்கணும் அப்படின்னா காமாட்சி அம்மன் படம் வந்து உங்கள் தொழில் நிறுவனத்தில் வைக்கிறது. இது பணத்திற்கும் காமாட்சிக்கும் ஒரு சடப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த படத்தை வந்து வடக்கு நோக்கி வச்சு தீபம் ஏற்றிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி கடை வந்து சுத்தம் பண்ணுங்க. கடையில் உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு தேவையான பொருட்களை மட்டும் வச்சுக்கோங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். இறையாற்றல் துணையுடன் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, ரொம்ப குட்டியோண்டு கடையாக போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னாக்கா பல மடங்கு இருக்கும்மா. ஆனால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி சூப்பர் மல்டி ஸ்டோர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா கடகடகடன் நலிவடையும். இதற்கு வாஸ்து கூறும் தீர்வேன். நிச்சயமா, அதாவது இந்த இடத்துல வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான பிரதானமான ஒரு விஷயத்த பண்ணுது அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த இடத்துல வந்து வாஸ்து தாண்டி சில இடங்களில் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களோட அவங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு அப்பா அம்மாவுக்கு கரெக்டான அந்த பணிவிடைகளை பண்ணியிருப்பாங்க, அவங்களை கவனிச்சிருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி வீட்டில் வந்து தண்ணி செலவு பண்ணுறதுல ஒரு கவனம் வச்சுருப்பாங்க, கரண்ட் செலவு பண்ணுறத ஒரு அது கவனத்தில் வச்சுருப்பாங்க. அதாவது அது வந்து கரண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாமல் லைட் எறி விடுறது, தேவையில்லாத ஃபேனு போடிக்கிட்டு இருக்குது, தேவையில்லாமல் எந்தெந்த விஷயத்துக்குனா தண்ணி சில இடங்கள்லாம் பாருங்கள் மோட்ரு போட்டு விட்டாங்கன்னா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், தண்ணி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த வந்து நம்மளோட இந்த பணவரவை தடை பண்ணுற விஷயங்களாக இருக்கும். அது போலவே நேர்மறையான சிந்தனைகள், தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு, இதெல்லாமே வந்து இந்த வாஸ்தை தாண்டி அவங்கள ஜெயி
ஜெயிக்க வைக்குதுங்கிறது நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால வந்து இந்த வாஸ்து வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது என்ன, வாஸ்து அப்படிங்கிறது ஒரு சயின்ஸு. அந்த இடத்துல பர்ஃபெக்ட் வாஸ்து படி பண்ணும்போது இந்த குணங்கள் இல்லாதவங்களுக்கு அந்த குணங்களை கொடுக்குது இந்த வாஸ்து. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அதை தாண்டி வந்து நம்ம வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக ஜெயிக்கிறாங்க. அதாவது 10% நபர்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த குணங்கள் இருக்குது, அவங்களோட கர்மா அது போல் இருக்கிறதுனால அவங்க ஜெயிக்கிறாங்க. இது போல் இல்லாதவங்களுக்கு தான் நமக்கு இந்த வாஸ்து சரி பண்ணாங்களா இந்த எண்ண மாற்றம் வரும். நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை இந்த வாஸ்து கொடுக்குங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் ராஜேஸ்வரி பேசுறேன். ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் ராஜேஸ்வரி, சொல்லுங்கம்மா. நற்பவி சரிங்கம்மா, வருத்தப்படாதீங்க. நம்மளோட நற்பவி தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து டெய்லி ஒரு விஷயங்கள் இது போல் வாழ்வியலுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அதில் வந்து உங்களுக்கு கேள்விக்கு உண்டான பதில் நல்லா விரிவாகவே கிடைக்கும். இந்த நேரலையில் சின்னதாக தான் சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த நிலை மாறுறதுக்கு உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கறதா இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் போக முடியுமோ வாய்ப்பு ஏற்படுத்திட்டு சமயபுரம் போயிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு மணி நேரம் அந்த ஆலயத்தில் அமர்ந்து இருந்துட்டு கண்ண மூடி தியானம் பண்ணி உங்களோட சங்கல்பத்தை உங்களோட சரணாகதியை அந்த அம்பாள்கிட்ட கொடுங்க. நிச்சயமா நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்ப இருக்கிற நிலை மாறுங்கம்மா. வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்துருங்க. ஒயிட் வாஷ் பண்ணுங்க. வீட்டுக்கு ஒரு முறை எவ்வளோ இப்போ உங்களுக்கு சிரமத்தோடு இருந்தாலுமே வீட்டை வந்து வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ஒயிட் வாஷ் அதாவது பெயிண்ட் அடிச்சுட்டு அதன் பிறகு வீட்டுக்குள்ள ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். தொடர்ந்து சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி. நற்பவி சாண்டிங் பண்ணுங்க. நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஸ்ரீரங்கத்தில இருந்து தனலட்சுமி பேசுறேம்மா. தனலட்சுமி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் தனலட்சுமி. நற்பவி சொல்லுங்க. நற்பவி நற்பவி நற்பவிமா சொல்லுங்க. நாங்க வாடகை வீட்டுலதான் இருக்கோம். வந்து 6-7 வருஷம் ஆச்சு. ஆனா வடக்க பார்த்துதான் வாசலு. சரிங்கம்மா. ஹால்ல வந்து ஹாலுக்கு அங்கிட்டு 2 ரூம் இருக்கு. அடுப்படி வந்து அடுப்படி பக்கத்துல டாய்லெட் அட்டாச் பாத்ரூமோட டாய்லெட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன அதுக்கு ஏத்தாப்ல ஒரு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப முடியாம ஆகி செத்து செத்து தான் பொழைச்சிட்டு வரேன். எனக்கு தான் அப்படி ரொம்ப இதா இருக்குது. ஆனா எய்த்த வீடு வந்து கதவை திறந்தா நேருக்கு நேர் வாசல் அப்படி இருக்கலாமாங்க? எல்லாரும் வர்றவங்களும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வர்றவங்களுக்கு வாஸ்து தெரியாது, அவங்க ஒண்ணும் வாஸ்து நிபுணர் கிடையாது. அந்தந்த துறையில யாரு வல்லுநர்களோ அவங்கள வச்சு கரெக்டா வாஸ்துப்படி வீட்டை பார்க்கணும். இது நிறைய இடங்கள்ல சொல்ற ஒரு கருத்து. நம்ம ஒரு வாஸ்துப்படி இதை செய்யுங்கன்னு சொல்லும் போது அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, இது போல நிறைய விஷயங்களை நான் கேட்கறேன். இது வந்து தவறான விஷயம். அதாவது இப்ப நீங்க இருக்கிற வீடு வாடகை வீடு தான். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்க ஒரு விஷயத்த ஆள் மனதில் பதிவு வச்சுட்டீங்க. அதனால வந்து நீங்க வீட்டை மாத்திக்கிறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கறதா இருக்கும். இதுக்கு வந்து முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க செவ்வாய் தோறும். நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். வீட்டை மாத்திருங்கம்மா. நன்றி. நற்பவி சாண்டிங் பண்ணுங்க. நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி அம்மா, நாங்க நினைச்ச வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலை நிலைக்கலம்மா, அதற்கு ஒரு தீர்வு கொடுங்க. நிச்சயமா இதுக்கும் வந்து வீட்டோட வாஸ்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்ன மாதிரி வடமேற்கு தென்மேற்கு பகுதிகள் தான், ஒரு வீட்டோட தென்மேற்கு வடமேற்கு பகுதிகள் தான் இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. வேலை அப்படின்னு சொல்லும்போது வரவு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டோட வடகிழக்கு பகுதியும் நம்ம வந்து செக் பண்ணி அது வந்து பர்ஃபெக்ட் வாஸ்துப்படி அமைக்கணும். ஒரு வந்து அதாவது நேரலையில் பார்த்துட்டு ஒரு சின்ன விஷயத்த செய்யறது அதன் பிறகு எனக்கு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்குது. இந்த மாதிரி புலம்புறத ஃபர்ஸ்ட் விட்டுட்டு ஒரு ஒரு நம்ம
வாழ்க்கை வாழும் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் தவறா போயிட்டு இருக்கு அப்படின்னா உடனே அதை பத்தியே யோசனை பண்ணணும். நமக்கு அது எந்த இடத்துல நமக்கு சறுக்கல் ஆரம்பிச்சது, ஏன் இதனால நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான இப்ப வாஸ்து சரியில்லை அப்படின்னு ஓரளவுக்கு எல்லாருமே நம்ம வந்து நேரலை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும்போது அந்த இடத்த சரி பண்ணும் போது ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அதை செக் பண்ணி சரி பண்றது தான் ஒரு சரியான தீர்வா இருக்கும். அது போல பண்றதும் பண வரவுல வந்து ஏற்பட்டிருக்கிற தடைகளுக்கு நம்ம ஏற்கனவே சொல்ற பண ஈர்ப்பு இதுகள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை பயன்படுத்துறதும் நேர்மறையான விஷயங்களை பண்ணும்போதும் இந்த மாதிரி வேலை இல்லாத விஷயம் அப்படிங்கிறதுக்கு வேலை கொடுப்பதே வேளவனின் வேலை அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்ற விஷயம். அதனால வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் இதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வா இருக்கும். நிச்சயமா வீட்டோட வடமேற்கு தென்மேற்கு பகுதிகள் தான் இந்த வேலையை நமக்கு நிர்ணயிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதை பர்ஃபெக்டா அமைத்து வாழ்க்கையில் அனைவரும் சிறப்படைய வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அழகான விளக்கம் கொடுத்தீங்க. அம்மா தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம் பாண்டிச்சேரியில இருந்து வைத்தீஸ்வரன் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வைத்தீஸ்வரன் நற்பவி சொல்லுங்க. மத்தியில இருந்தேன், எங்க வீடு பழைய வீடு. சரி, கீழே வாடகை விட்டு மத்தியில இருந்தேன். சின்ன பையன் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வீடு ஆல்டர்னேட் பண்ணி கீழே வந்து சொல்லி வீடு ஆல்டர்னேட் பண்ணி அது வரைக்கும் கோயில் சாமி எல்லாம் நல்லா தான் இருந்தது. வந்ததுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் சரியா ஒரு கோயில் சாமி இல்ல. நிச்சயமா இப்போ ஒரு அப்புறம் ஆறு மாசத்துக்கு ஒண்ணுமே இல்லாம அந்த மாதிரி இருக்குது. கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் அது வந்து வீட்டுல வந்து வாஸ்துப்படி அந்த இடத்துல என்ன இருக்கு, என்ன திறவுகள் இருக்கு, அதாவது ஜன்னல்கள் இருக்கா அப்படின்னு பாக்கணும். அது போல வந்து அந்த கட்டு அதாவது ஏதாவது ஒரு எல் சைப் டைப்ல ஏதாவது கட்டு இருக்கா, அந்த இடத்துல ஏதாவது வெயிட் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி அதை சரி பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த நிலை மாறும். ஏன்னா முன்னாடி சரியா இருந்திருக்குது, இந்த வீடு ஆல்டர் பண்ணும் போதுதான் அந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது அப்படின்னா நிச்சயமா வாஸ்துப்படி ஒரு தவறு அந்த இடத்துல இருக்கும். ஒரு சின்ன தவறு தான் பெரிய ஒரு விளைவுகளை கொடுக்கறதா இருக்கும். இந்த வாஸ்துல அதை வந்து சரி பண்ணிக்க நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். இதுக்கு வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் வழிபாடு உங்களுக்கு வந்து இந்த வாஸ்து சரி பண்ற ஒரு வல்லமையை கொடுக்கறதா இருக்கும். அதனால திருவண்ணாமலை ஒரு முறை போயிட்டு வாங்க, வீட்டை செக் பண்ணி மாத்துங்க, நிச்சயமா இந்த நிலை மாறும். சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி. நற்பவி அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஓகே அம்மா, இன்னைக்கு வந்து குடியரசு தினம் இல்லைங்களா, நம்மளுடைய வீரப்பெருமக்களும் அவங்களுடைய தியாக குடும்பங்களுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்னம்மா? அதாவது அதாவது அவங்களுக்கு கொடுக்குற டிப்ஸை விட மக்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து நமக்கு மேலோங்கி இருக்கணும். இன்றைக்கி வந்து நம்மளை நம்ம நாட்டுக்கு நம்ம இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறதுக்கும் இன்றைக்கி குடியுரிமையோட இந்திய திருநாட்டில் வந்து நம்ம வந்து வாழ்கிறதுக்கும் உதவியாக இருந்த அனைத்து நபர்களுக்கும் நம்ம நன்றி சொல்கிறதும் அந்த நிகழ்வுகளெல்லாம் நம்ம வந்து நிறைய அதாவது புக்ஸில் நிறையா படிச்சிருப்போம், நிறைய வீடியோவாக பார்த்துருப்போம். இதெல்லாம் திரும்பவும் நம்ம ரீகால் பண்ணி இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த தாய் திருநாட்டுக்கும் தாய் திருநாட்டுக்கு குடியுரிமை வாங்கி கொடுத்த அனைத்து வீர தியாகிகளுக்கும் நம்ம நன்றி உணர்வோட நன்றி செலுத்துறது, ஒரு மனதார நன்றி சொல்றது இந்த இடத்துல வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கறதா இருக்கும். ஏன்னா இந்த மூன்று எழுத்து மந்திரமான இந்த நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கறதா இருக்கும். அப்ப இன்னைக்கு வந்து இந்த தாய் திருநாட்டுக்கும் இந்த குடியுரிமை வாங்கி கொடுத்த அனைத்து தியாகிகளுக்கும் நன்றி சொல்லுங்க, மனதார நன்றி சொல்லுங்க. ஜெய்ஹிந்த். அற்புதம் அம்மா, அற்புதம். சொல்லும் போதே மனசுக்குள்ள வந்து நம்மளுடைய அந்த அழகான மூவர்ண கொடி பறக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் தோணும். நிச்சயமா அதை உருவகப்படுத்தி நன்றி சொல்லணும். பாரத மாதாவையும் நம்மளோட மூவர்ண கொடியும் நம்ம வந்து அதையெல்லாம் வாங்கினப்ப நடந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதெல்லாம் கற்பனையா நினைச்சு நன்றி சொல்லுங்க பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்றேன். நிச்சயமா அம்மா. அம்மா எல்லாருமே வந்து சொல்றாங்க லைஃப் இஸ் எ ரேஸ் அப்படின்னு, எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாக்க பணம் அப்படிங்கிற ஒரு மூன்று எழுத்தம்மா. இந்த பணத்தை நாங்க எல்லாரும் எங்க வசம் ஈர்க்கக்கூடிய ஒரு விதிமுறை சொல்லுங்க. நிச்சயமா அதாவது இதுல வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வந்து பண பெட்டியை வைக்கக்கூடிய அமைப்பு வாஸ்துப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்குன்னு சொல்றோம். இந்த தென்மேற்கு பகுதியில நீங்க பணம் வைக்கிறது வந்து உங்க பீரோவா இருந்தா சிகப்பு கலர் துணியில உங்களோட பணத்தை வைங்கன்னு அடிக்கடி நான் சொல்ற ஒரு விஷயம். அது போலவே மர பெட்டியாக இருந்தால் இன்னும் மிகவும் சிறப்பு. இந்த மரம் தேக்கு மரம் தாளான பெட்டியாக இருந்தால் சிறப்பு, அதுக்கு வாய்ப்பு இருந்தா செய்யுங்க. அது வந்து கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. சிகப்பு துணியில சுத்தி வச்சாவே போதும்,
உங்களோட மூலாதார சக்கரம் தான் உங்க வாழ்க்கையோட தரத்தை பணவரவை நிர்ணயிக்கிறது. உங்க உடம்புல இருக்கிற மூலாதார சக்கரம், அந்த மூலாதார சக்கரத்துக்கும் இந்த சிகப்பு கலருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, பணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப அந்த சிகப்பு கலர் துணியில உங்களோட பணத்தை அது சரியா அடுக்கி வைங்க, சுருட்டியெல்லாம் போடக்கூடாது, கசைக்க கூடாது பண ரூபாய் நோட்டு. அதுக்கு ஒரு சக்தி இருக்கு, அது நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். நம்ம வந்து எப்படி நம்ம மனிதர்களோட நம்ம வந்து ஒரு நல்லிணக்கத்தோட இருக்கிறோமோ அது போல பணத்துக்கும் ஒரு மரியாதை ஒரு பாசத்தோட இருக்கணும்னு கூட சொல்லலாம். அது போல இருக்கும்போது அது நம்மளை தேடி வரும். இந்த பணம் வைக்கிற இது வந்து தென்மேற்கு பகுதியில் வைக்கிறது சிறப்பு. இது வாஸ்து தாண்டி அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணம் வைக்கிற இடத்துல கோமதி சக்கரம் 3, தாமரை மணி 3, 3 ஏலக்காய், 3 பீஸ், அதாவது தனித்தனி ஒரு 3 பீஸாக வந்து பச்சைக்கல் பூரம் இதெல்லாம் வச்சு மருதாணி விதை கொஞ்சம், இது 5 பொருளையும் வந்து வச்சு அந்த பணத்தை வந்து சிகப்பு துணியில் சுற்றி வச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து தேவையில்லாத விரைய செலவுகள் குறையும், பண வரவு அதிகமாகும். இதை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இதோட கூட இந்த நன்றி உணர்வு, நன்றி உணர்வை கொண்டு வாங்க வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த நிலையில் இருந்தாலுமே உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கும் இந்த இயற்கை பிரபஞ்சம். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. நன்றி. மறப்பது நன்றென்றுன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரும் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஜெயந்திமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஜெயந்திமா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் ஜெயந்தி, நற்பவி சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கால் பண்றேன். நன்றிமா. மேம் என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, நாங்க ரொம்ப நாளாவே வீடு வாங்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மேம், என்னால முடியல. அது எதனாலன்னு தெரியல, அதனாலதான் கேட்கலான்னு பண்ணேன். எதனால அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இப்ப நான் எப்படி வந்து வணக்கம் சொல்றேன், ஒரு அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து ஒரு சவுண்டா சொல்றேன் பாத்தீங்களா, எனக்குள்ள அந்த ஊக்கம் இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்களும் கொண்டு வரணும். இவ்வளவுதான் விஷயம். இதை கொண்டு வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கை மாறுமா, உற்சாகமா இருக்கணும், வந்து தைரியம் தன்னம்பிக்கை, வீடு வந்து ஒரு வாங்கிருவோங்கிற நம்பிக்கை கொண்டு வாங்க. நீங்க அந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடியே வீடு வாங்கினா இவ்வளவு கடன் ஆயிட்டா எப்படி கடன் கட்டுறேங்கிற பயம் எல்லாம் கொண்டு வராதிங்க. ஒரு வீட்டோட படத்தை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டுல அடிக்கடி நீங்க பாக்குற மாதிரி ஒட்டி வைங்க. வீடுங்களும் இது ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படிங்கிற ஒரு போஸ்டர் வைங்க. நற்பவி எழுதுங்க, மஞ்சள் கலந்து எழுதுங்க, அல்லது வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வைங்க. நிச்சயமா நிலை இந்த நிலை மாறும். மிக சிறப்பான அமைதியான ஒரு வீடு கட்டி நீங்க மன அதாவது சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க? நான் தேவி பேசுறேன் மேடம். தேவிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் புளியங்குடியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க தேவிமா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் தேவி. நற்பவி சொல்லுங்க. நற்பவி 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 மேடம். நல்லது சொல்லுங்கம்மா. இல்ல மேடம், என் தம்பிக்கு 21 வயசு ஆகுது, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவன் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருந்தான், அது ரொம்ப கடன் ஆகி இப்ப அந்த ஃபேன்சி ஸ்டோரும் எடுத்துட்டான். அது இல்லாம வீடும் வாடகை வீடு எல்லாமே காலி பண்ணிட்டான். நிராயுதபாணியா நிக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போத வரப்பிரசாதமான ஒரு கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூருக்கு போயிட்டு வர சொல்லுங்க, கடல்ல நீராடிட்டு கடற்கரையில உட்கார்ந்து உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல உதறிட்டு வந்துருங்க. கைகளை உதறணும். என்கிட்ட இருக்கிற இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடுச்சு, என்னோட சிஸ்டத்துல இருந்து என்னோட ஆராவில இருந்து எனக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட விஷயமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடற்கரையில உட்காந்து ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. அந்த கடல் காற்று மேல படும்போது இந்த உப்பு வந்து உங்களோட உங்க ஆராவில இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் கிளென்சிங் பண்ணிரும். அதன் பிறகு குளிச்சுட்டு நாளிக்கிழமில் குளிச்சுட்டு முருகனை பார்த்துட்டு வள்ளி குகையில போய் அந்த தீபத்தை பார்த்து பிரார்த்தனை உங்களோட சங்கல்பத்தை வச்சுட்டு வாங்க. நீங்க என்னவா ஆகணும், எப்படி வரணும், உங்க வாழ்க்கையில என்ன சிறப்படையணும் அப்படிங்கிற அந்த இலக்கை அந்த இடத்துல நிர்ணயம் பண்ணுங்க. நிச்சயமா இறையாற்றல் துணையுடன் மிக சிறப்பான நீங்க நினைக்கிற மாதிரியான விஷயத்தை இறையாற்றல் நடத்தி கொடுக்கும். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே சந்தோஷமான ஒத்துமையான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா, மிக்க நன்றி. நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன்.
இந்த ஒவ்வொரு நாளுமே நான் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து டைரக்ட் கன்சல்டேஷன் வாஸ்து நேரடியாக வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் வாஸ்து வீட்டில் உள்ள வாஸ்து குறைகள் என்னன்னு செக் பண்ணி அதை எப்படி மாற்றணும் அதுக்கு எந்த இரையாற்றலை பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒவ்வொரு இடங்களுக்கும் நேரடியாக போய் செய்து கொடுத்துட்ருக்கேன். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி.